வெல்கம் டு மீரா ரமேஷ் கிச்சன். நம்ம பார்க்க போகிறது குஜராத்தி கதி. இது வந்து ரெடிமேடாக நம்ம செய்கிற மோர் குழம்பு. அதாவது நம்ம தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாலாம் அரைச்சி விடுவோம். இதுக்கு வந்து ஒரு 1.5 கப் தயிர் எடுத்துக்கிட்டு, இப்போது 1.5 கப் தயிர் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் நம்ம 1 கப் கடலை மாவு இந்த மாதிரி கரைச்சி இதில் விட போகிறோம். இப்போ வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இப்போ மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காய பொடி போ சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பெருங்காய பொடி. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கெட்டிப்படாமல் கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ தாளிப்பு செஞ்சு இதில் கொட்டிடலாம். என்னென்ன தாளி இதில் வந்து தேங்காய் எண்ணெயில் தாளித்தாதான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளிக்க போகிறோம். நல்லா தாராளமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, இல்லை 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு, கடுகு, வெந்தயம், ஜீரகம் தாளிக்க போகிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இதுக்கு காரம் வந்து ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, வேறு எதுவும் காரத்துக்கு இல்லை. நம்ம ரெட் சில்லியும் சேர்த்துக்கலாம், வரமிளகாய். இஞ்சி 1 துண்டு எடுத்திருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இதை தாளிப்பு செஞ்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் எடுத்திருக்கேன், நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போது இதில் வந்து நம்ம தாளிதம் செஞ்சதை கொட்டிடலாம். இப்போது வந்து லைட்டாக ஒரு பொங்கி வரும் பார்த்தீங்களா, ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நல்லா பொங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக நம்மளோட குஜராத்தி கதி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் எண்ணெய் விட்டு தாளித்ததால் சூப்பராக இருக்குது வாசனை. இதை வந்து நம்ம சாதத்தோட சுடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த தாளிதெல்லாம் பண்ணோடனே, தேங்காய் எண்ணெய் சேர்த்த உடனே சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு, காரக்கறி, அந்த மாதிரி வாழைக்காய் ஃப்ரை அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மீரா ரமேஷ் கிச்சனுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்க்கும்போதே இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது.